வெல்கம் டு ஐ ரியாக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 ஒரு சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் அந்த சேனல்ல இருந்து போற சொன்னீங்க, அதனால தான் அந்த சேனல்ல இருந்து போறோம். ரீல் ஸ்க்ரோல் தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஒரு காலத்தில் டிக்டாக் அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே ஒரு சிலர் சூசைட் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா சமீப காலமா இவங்க பண்ற ரீல்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அவங்க எல்லாருமே டிக்டாக் வாசிகள் தான், அப்படியே டிக்டாக்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு பச்சையா தெரியுது. ஆனா அவங்கள்ட்ட போய் டிக்டாக் போனவுடனே நானும் சூசைட் பண்ண போறேன், இந்தியா விட்டே கிளம்புறேன், வேற எந்த ஆப்லயுமே வீடியோ பண்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கான்னு கேட்டா அந்த அளவுக்கு நம்ம பயப்படுங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வெறித்தனமா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. டிக்டாக்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்ற கேள்வியோட இந்த அம்மா முன்னாடி இறங்கிருக்காங்க. பயன்படுத்துவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீரராகவன், ஓஹோ அந்த மியூசிக் இந்த 42 கிலோ வெயிட் ஈஸியா லிஃப்ட் பண்ணுதே, இந்த பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போடுதுனா ஒரு நியாயம் இருக்கு. இந்த வீடியோ பாருங்க வீரராகவன், நினைக்கிறேன் ஆள் பாக்குறதுக்கு பயங்கர ஃபிட்டாலாம் இருக்காரு, ஆனா தொப்பை மட்டும் பெருசா இருக்கிறத பார்த்தா மண்டபத்துல இருந்து பெருசா ஐட்டத்தை சுட்டு தொப்பையில சொருவி இருப்பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல ஒருத்தர் என்ன தெரியுமா போட்டு வச்சிருக்காரு, இவர தொப்பராகவன் முடிஞ்சிருச்சுல்ல, நிக்க கூடாது வீரராகவன் நடந்தாலே அது இது போல. இத பார்த்துட்டு ஒரு சிலர் எல்லாம் கண்டிப்பா நினைப்பீங்க பையன் ஓவரா சீன் போடுறானே அப்படின்னு, பட் பாவம் அந்த பையன் எந்த தப்புமே இல்ல தெரியுமா. அந்த தம்பி பப்ளிக்கா எல்லார் முன்னாடி பாக்கெட் உள்ள கை விட்டு சொரிய முடியாதுன்றதுனால ரிவர்ஸ்லயே நடந்து போய் பஸ் சந்துக்குள்ள போய் சொரிய போயிருக்காரு. அதை எவனோ கேமரா புடிச்சு ரிவர்ஸ்ல போட்டு விட்டான். சோ அந்த தம்பி மேல எந்த தப்புமே இல்லப்பா. வீரராகவன் அதே மாதிரிதான் இவரையும், அவர் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காருங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இவரை பார்த்தா வீரராகவன் மாதிரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னனே அந்த மாதிரி இல்ல, ஏதாவது கீரை போட்டுக்கிட்டு பேசுற அப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. ஐ திங்க் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாமே தளபதிக்கு எதிராக எதிர்கட்சிக்காரங்க ஏவி விட்ட ஏவுகணைன்னு நினைக்கிறேன். மாபெரும் சம்பவத்தை தொடர்ந்து மாமாபெரும் சம்பவத்தை பார்க்க ரெடி ஆயிக்கீங்க. அண்ட் எல்லா ட்ரெண்டிங் ரீல்ஸுக்குமே பிள்ளையார் சொல்லி போடுறது யாருன்னு பார்த்தா ஒருத்தவங்க வரப்போறாங்க.
சும்மாலாம் சொல்லக்கூடாது, செம்மையா ஆடுறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் டேலண்ட் ரொம்ப ஜாஸ்திபா. பட் இதே மாதிரி கண்மணி என் கத்திஜா மாதிரி டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி கடலோரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ அதை எட்டி பார்த்து கண்ணவிஞ்சு போன நண்டு சார்பாக இந்த வீடியோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். போய் அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசறதுக்கு ரெடியான இந்த தம்பிக்கு, சாரி சாரி அண்ணனுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 25 இல்ல ஒரு 22? சரி ஒரு 20. சரி நீங்களே பார்த்து சொல்லுங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு உங்க மேல ரொம்ப கிரஷ் ஆனோம். ஓ ராகேஷ், கம்மியாகும் காரணத்தினால் அடுத்த வீடியோக்கு போயிடலாமா? ஓஹோ, இந்த ஸ்டெப்போ போட்டு விடங்க எல்லாரும். நான் தியேட்டர்ல பாக்குறப்பவே இந்த பர்டிகுலர் கிளிப்பை ரிப்பீட்ல போட சொல்லி கேட்கலாம்னு நினைச்சேன். பிகாஸ் பூஜா ஆக்டியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் இந்த கிளிப்ல. அப்படியே ஒரு 100 டைம்ஸ் பாத்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு உங்களுக்கு இன்னொருக்கா பாக்கணும்னு தோணுமே. அவங்க நார்மலா அந்த காலை இது பண்றாங்க, எல்லாம் எட்டு ஒதுக்கிற மாதிரி பண்றாங்க. அமலா மற்றும் அவர் தங்கையை வருகை வருகை வரவேற்கிறோம். இவங்க 1000 பேர் வண்டி கட்டி வந்து கலாய்க்கலாம், ஆனா உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடல? ட்ரை பண்ணிருக்காங்க, அப்படியே அதே மாதிரி இருக்கலாம் சொல்ல முடியாது. இந்த ஓவரால் மூமெண்ட்ஸ்லயே எனக்கு பிடிச்ச ஸ்டெப் எது தெரியுமா? அப்படியே அந்த தோசையை வளைச்சு சுத்தமா பாருங்க நம்ம அமலா. இங்க இன்னொரு கா சுடுங்க. அட பாச்சாவோ, கண்டிப்பா இந்த ஸ்டெப் ஃபுல்லா பூஜாவை பார்த்து தான் போட்டிருப்பாங்க. ஒருவேளை நம்ம பூஜாவை ஏதாவது தோசை சுட்டிருக்காங்களோ, இருங்க பாப்போம். அப்படியா? இல்லையே, உங்கதான் தோசை போடுறாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே பட்டிட்டீங்க நீங்களா பண்ணி நம்ம கேட்டுக்கிட்ட மாதிரி போட்டதுதான் இந்த தோசை ஸ்டெப்பா. சூப்பர் சூப்பர். நோ கமெண்ட். நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். இல்லட்டா அம்மா மேடம், இவ்வளவு நேரம் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தனே, ஒருவேளை உங்களுக்கு ஸ்டெப் வரலன்னா ஸ்லோ மோஷன் எப்போ மாதிரி போட்டு விட்டு 4-5 ஃபில்டர் போட்டு விட்டு ஓட்டிருக்க வேண்டியதானே இந்த பாட்டியம். புல்லட் சாங்க்கு ஆட சொன்னா திருப்பதியில மொட்டை அடிக்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. Let's go on the bullet on the velo பாட்டு குண்டாம். எனக்கு தெரிஞ்சு அமலாக்கும் இந்த பொண்ணுக்கு பயங்கரமா டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றது தெரியுமா? ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் சாங் வந்துச்சுன்னா எப்படியும் இவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க. அப்படி ஒருவேளை ஆடிட்டாங்கன்னு வச்சுங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆன வீடியோ எடுத்து லெப்ட்ல ஒருத்தவங்களையும் ரைட்ல ஒருத்தவங்களையும் போட்டு இவங்கள பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம தாத்தா கால டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி ஒரு குரூப் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வச்சு அவங்களோட பேஜுக்கு ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு இவங்க தான் டஃப்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டே நமக்கு அந்த ஸ்டெப் நல்லா வருதோ இல்லையோ முதல்ல வீடியோ போட்டணும்னு சொல்லி அறகுறையா ஒருவேளை ஒரு சில கிரின்ஜஸும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்து அதை இவங்களும் பார்த்து அந்த வீடியோவை இந்த வீடியோவோட லிங்க் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுங்க, யோசிக்காம டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க மெசேஜ் பண்ணி விடுங்க, அடுத்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த வீடியோ பிடிச்சிருக்குது நீயும் பாருன்னு சொன்னா மட்டும் போதும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க ஷேர் பண்றீங்க பாத்தீங்களா. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரோல் பண்றதும் அந்த வீடியோவும் நல்லா தான் இருந்துச்சு.
ஆமா உண்மையிலே இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு, அவங்க ரெண்டு பேரும் தான் கரெக்டா உண்மையிலே போடுறாங்க. அதை வந்து அப்படியே நிறைய பேர் காப்பி பண்ணி நிறைய பேர் அப்படியே போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு, அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல யார் ஆரம்பிக்கிறான்னு தெரியல அந்த ட்ரெண்ட, அதுல பீஃப் ஃபாலோ ஆயிருது. சொல்ல போனா அவங்கள விட அமலாவதான் நிறைய பேருக்கு தெரியற மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த வாய்ஸ் எல்லாம் இது எல்லாமே அந்த ஓட்டுறது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டீசென்டாவே இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.